ஹீரோவும் நல்லா அருமையாக நடிச்சுக்கிறாரு, காளி வெங்கட் சார் நல்லா அற்புதமாக நடிச்சுக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ் இந்த படத்தை, இந்த படத்துக்கு இந்த கதைக்கான கிளைமேக்ஸ் ரொம்ப நிறைவாக இருக்கு. இந்த படம் நல்லா அருமையா நடிச்சுக்கிறாரு, காளி வெங்கட் சார் நல்லா அற்புதமா நடிச்சுக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. படத்துல சாங்ஸ் நல்லா இருக்கு, லிரிக்ஸ் நல்லா இருக்கு. காளி வெங்கட் சாரோட எல்லா சீனுமே பெஸ்டான சீன். கிளைமேக்ஸ் நல்ல டச்சிங்கா இருந்துச்சு சார், ஃபீல் குட்டா இருந்தது படம். கண்டிப்பா காளி வெங்கட் சார் இருக்கப்ப காமெடி இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ஆமா, அவரோட ஆக்டிங் ஒரு லைவ் இருக்கு, அது வந்து ரசிக்கும் படி இருக்கு. மார்க்கா அந்த அளவுக்கு நான் எதுவும் இருக்கு தெரியாது சார், பட் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பாக்கலாம். படம் அருமையான படங்க, நல்ல மெஜாஜி, டைரக்டரெல்லாம் நல்லா சூப்பராக செதுக்கி வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு இதுவும் செதுக்கி வச்சுக்கிறாரு. இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ எடுத்து காட்டிக்கிறாரு. ஹீரோவும் நல்லா அருமையாக நடிச்சுக்கிறாரு, காளி வெங்கட் சார் நல்லா அற்புதமாக நடிச்சுக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையிலுமே நான் சொல்ல போனேன்னா, இந்த படம் டைரக்ட் பண்ணுற டைரக்டர் இருக்கிறார்ல, அவருக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப உண்மையிலுமே நான் சொல்ல போனேன்னா, இந்த படம் டைரக்ட் பண்ணுற டைரக்டர் இருக்கிறார்ல, அவருக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை தயார் பண்ணதுக்கு அவர் தான் நன்றி சொல்கிறேன் நான். அந்த கடைசியில் வந்து இந்த ஹீரோவை ஒரு இதில் உட்கார வைப்பாங்கல்ல, இந்த வெள்ளைக்கார உட்கார வைப்போம், அதெல்லாம் வந்து கண்ணில் தண்ணியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு இயற்பான ஒரு விஷயம் அது. மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள் இந்த படத்தை, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு புரிஞ்சிருக்கும், இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க. ஒரு மக்கள் வந்து ஊரில் வந்து எங்களுக்கு தான் சொல்கிறாங்க, இது மழை காலத்தில் மழை வந்து இவங்களுக்கு தான் சொந்தன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு புரியும். நான் சொன்னால் தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்தாலும் உங்களுக்கு ஒத்தாக தான் இருக்கும் இந்த படம். படம் கிளைமேக்ஸ் தாங்க அழிவு வச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் இது. மெசேஜ்னா, இந்த வெள்ளக்காரன் வந்து நம்மளை நம்ம நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். எந்த சீனா சார் அப்படி சொல்லணும் சார், ஒட்டுமொத்த படமே பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். அவர் நல்ல நல்ல கேரக்டராக பண்ணியிருக்காரு, இதே மாதிரி அவர் நல்லா பண்ணாருன்னா அவரோட லைஃபே வேற மாதிரி இருக்கும், இதே மாதிரி தான் அவர் கதை தேர்வு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம் சார், சாங்ஸும் நல்லா பண்ணியிருக்கேன். சாங்ஸ் வந்துட்டு சாங்காக இல்லை, ஒரு சீக்வன்ஸாக போகும், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு, அந்த டீட்டெயிலிங், ஆர்ட் டைரக்டர் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்துட்டு இந்த நம்மளோட குலதெய்வம் இருக்குல்ல சார், அவங்கன்னா யார், அவங்க யார், அது அவங்க அவங்களோட சக்ரிஃபைஸ் என்ன அவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தபால்காரங்கன்னா யார் அப்படிங்கிற அவங்களோட அர்ப்பணிப்பையும் படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை உங்களை மாதிரியான ரிவ்யூவர்ஸ் வந்த நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணணும். நல்ல நல்ல படங்கள் நீங்கள் ப்ரமோட் பண்ண தான் இந்த படம் ஓடும். ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ் இந்த படத்தை, இந்த படத்துக்கு இந்த கதைக்கான கிளைமேக்ஸ் ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரமோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை போர இல்லை சார், சுத்தமாக போர் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல படம். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக ஓடணும், நீங்கள் தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். உங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, படமும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது.